தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைவது உறுதி, 100க்கு 100 உறுதி. அண்ணாமலைஜி அதிரடி. அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்பதான் முத முத கால் ஒன்றி இருக்கு, தாமரை மலர்ந்திருக்கு, மொட்டா இருக்கு, இனி மலர்ந்துரும் அப்படின்றத நம்பிக்கை வந்துருச்சு. இனி வந்து நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த உள்ளாட்சி தேர்தல் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த 8-9 மாதத்திலேயே வந்து திமுகவுக்கு ஏண்டா ஓட்டு போட்டோம், இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது, அதெல்லாம் ஆளுங்கட்சி மாவெல்லாம் ஜெயிக்கிறது தான். ஏன்னா இது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தல்ன்றதுனால இங்க வந்து பெரு அளவுக்கு ஊழல் நடக்கும், அவங்க ஆட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றது உண்மை. ஆனா பாராளுமன்ற தேர்தலில் வந்து மத்திய தேர்தல் குழு வந்து கண்காணிக்கிறதுனால அப்போ வந்து இவங்க ஊழல் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு ரிக்கிங் பண்ண முடியாது, ஓட்டு கள்ள ஓட்டு போட முடியாதுன்றதுலாம் உண்மைதான். அதனால கேரண்டியா அடுத்த இந்த 2 வருஷத்துக்குள்ள மக்கள் கூட நல்லா உணர்ந்துருவாங்க, மோடிஜியுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல இதுவும் நமக்கு மரியாதையும் நாட்டு டெவலப்மெண்ட்டும் வெளிநாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் கண்டிப்பா, அதாவது இந்த அளவுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றம், 1967 நடந்த மாற்றம் மீண்டும் ஒரு மாற்றம் நடக்க போகுது, அதுதான் பாஜக ஆட்சி. வடநாடு இந்தியாவே திரும்பி பார்க்க போகுது, இந்திய தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இங்க ஆட்சி அமையும், ஒரு பாராளுமன்றத்திலேயே அது எதிரொலிக்கும், சட்டமன்றத்துல முழுசா எதிரொலிக்கும். ஆட்சி கட்டில பாஜக அமரும், திமுக ஒழித்து கட்டப்படும். திமுகவிலிருந்து அந்த திராவிட கட்சின்ற திராவிடன்ற பேச்சு அதாவது அறவே ஒழிக்கப்பட்டு விடும். அதற்கப்புறம் ஆன்மீகம் தழைக்கும், தமிழ்நாட்டில் கோயில்கள் எல்லாம் கட்டப்படும், நல்ல அதாவது மீண்டும் பழைய காலம் பிறக்கும்.